ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். சாயை நம்பி காத்துக்கிட்டுருக்க உங்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும் நம்பிக்கையோடு இருங்க. சாய் சசிதம் சாயோட கதைகளை படித்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். சாயோட வார்த்தைகளுக்கு எவ்வளவு சக்தி அதிகம்? சாயோட வார்த்தைகள் பல ஜோதிட கணிப்புகளை பொய்யாக்கியிருக்கு. நடக்கவே நடக்காதுங்கிற விஷயத்த நடத்தி கொடுத்துருக்கிற சாயோட வார்த்தைகள், சாயோட மொழிகள், அவரோட வாக்கு வந்து என்றைக்குமே பொய்யானது கிடையாது. நிச்சயமாக அவரை நம்பியிருக்கிற உங்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும். நீங்கள் நினச்ச வாழ்க்கையை நிச்சயமாக சாய் அமைத்து கொடுப்பாரு. உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார். நம்பிக்கையோட இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்க. இந்த பதிவில் சாயோட பொன்மொழிகளை, அவரோட தெய்வ வாக்கை வந்து கேட்க போகிறீங்க. சாயே உதிர்த்த பொன்மொழிகள், அவரோட வாக்கு சக்தி வாய்ந்த அவரோட சொற்களை வந்து கேட்க போகிறீங்க. சாயோட சச்சரித்திரத்திலிருந்து அத்தியாயம் 25 குறிப்பிட்ட ஒரு சில அவரோட வார்த்தைகளை வந்து கேட்க போகிறீங்க. நான் இறந்து விட்ட போதிலும் என்னை நம்புங்கள். எனது சமாதியில் உள்ள எலும்புகள் உங்களுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் அளிக்கும். நான் மட்டுமல்ல, என்னிடம் முழு இதயத்தோடு சரணடைபவர்களுடன் எனது சமாதியும் பேசும், கூட செல்லும், தொடர்பு கொள்ளும். நான் உங்களிடத்து இல்லை என்பதாக கவலை கொள்ளாதீர்கள். எனது எலும்புகள் உங்களது நலத்தை குறித்து பேசி விவாதிப்பதை கேட்பீர்கள். ஆனால் என்னையே எப்போதும் நினைவு கூறுங்கள். உள்ளம், உயிர் இவற்றால் என்னை நம்புங்கள். அப்போதுதான் நீங்கள் மிகுந்த பலனை அடைவீர்கள் என்றார் நம்மளோட சாயி. நம்ம சாயியோட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவர் வாழும்போதும் சரி, அவர் உடலை விட்டு பிரிந்த அதுக்கப்புறமும் சரி, இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே உண்மையாக தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதே நேரத்தில் இன்னொரு ஒரு குறிப்பையும் நம்ம வந்து பார்க்கணும். ஹேமந்த் பந்த் அவர்கள் சாய்பாபா கிட்ட கேட்ட 2 கேள்விகள், அதில் ஒரு கேள்வி நம்ம அதிக முறை நம்மளோட சேனலில் திரும்ப திரும்ப வந்து பேசியிருக்கோம். மிகவும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அந்த கேள்வி உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். சாயை தேடி வர அனைவருக்கும் அவரிடம் இருந்து பலன் பெறுவார்களா அப்படின்னு சாயை பார்த்து வந்து கேட்டார். உங்களை தேடி வர அனைத்து பக்தர்களும் பலன் பெறுவார்களா அப்படின்னு அதோட விளக்கம் வந்து சாய் வந்து அருமையாக வந்து கொடுத்தாரு. அதை வந்து அதிக முறை வந்து பார்த்தாச்சு. அதை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த 2வது கேள்வி, அது என்ன கேள்வி, அதையும் வந்து பார்த்துடலாம். இப்போ 2வது கேள்வியை நம்ம பார்த்ததுக்கப்புறமா முதல் கேள்வியை வந்து பார்க்கலாம். 2வது கேள்வி, மொத்தம் 2 கேள்வி கேட்டார் சாயிட்ட வந்து ஹேமந்த் பந்த் அவர்கள். அதில் 2வது கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா, அவரை பற்றி ஒரு கேள்வி வந்து கேட்குறாரு. பாபா, நீங்கள் இறக்க நேரிட்டால், நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்னா, நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா, நான் எத்தகைய நம்பிக்கையற்ற நிலையில் நான் நிலை குலைவேன்? அப்போது நான் எங்கனம் வாழ்வேன்? ஹேமந்த் பந்த் அவர்கள் வந்து பாபா பார்த்து கேட்குறாரு, பாபா நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், எந்த நம்பிக்கையில் நான் வாழ்வேன், உயிர் வாழ்வேன் அப்படின்னு கேட்குறாரு. இந்த கேள்வி வந்து நம்ம கேட்டிருக்காரு அப்படின்னா பாபா மேலே எவ்வளவு அதிகமான அன்பு வைத்திருக்கிறார் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். எல்லாரும் ஒரு நாள் செத்து தானே போக போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பதில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்குமே. அப்படி இருந்தாலும் நம்ம மனசில் எப்பொழுதும் ஒரு ஓரத்தில் ஒரு பயம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளோட அன்புக்குரியவங்க அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்கும் வந்திருக்கும். ஒரு காலகட்டத்தில் தாத்தா பாட்டி, அதுக்கப்புறம் அம்மா அப்பா, மனைவி, குழந்தைகள், கூட பிறந்தவங்க, நண்பர்கள், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் வந்திருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில். ஹேமந்த் பந்த் அவர்களுக்கு பாபாவை நினைத்து கவலை, பாபா வந்து இல்லைன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த பயத்தில் அந்த அன்பு மிகுதியால் பாபாவை பார்த்து கேட்குறாரு, பாபா நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா நான் எந்த நம்பிக்கையில் இந்த உலகத்தில் வந்து வாழ்வேன், என்னால் எப்படி வாழ முடியும்னு பாபாவை பார்த்து கேட்குறாரு. அதற்கு பாபா சொல்கிறாரு, நீ எப்போல்லாம் என்ன நினைக்கிறியோ, நீ எங்கே இருந்தாலும் சரி நான் உன் கூட இருப்பேன், நீ எங்கே இருந்தாலும்
நீ நினைக்கும் போது நான் உன் கூட இருப்பேன் அப்படிங்கிறத அவருக்கு வந்து பதிலாக வந்து கொடுக்குறாரு. இந்த பதில் வந்து ஹேமந்த் பந்த் அவர்களுக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு சாய் டிவோட்டிக்கும் ஆனது, ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஆனது, உங்களுக்கும் ஆனது, எனக்கும் ஆனது, நம்ம எல்லாருக்கும் ஆனது. இந்த ஒரு பதில் 1918 பாபா மகா சமாதி, அதாவது பாபா உடலை விட்டு பிரிவதற்கு முன்னாடியும் அவரோட இதை வந்து செய்தார், அதற்கப்புறமும் இதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது நம்ம எங்கே இருந்தாலும் பாபாவை நினச்சோம் அப்படின்னா அவர் நம்மக்கிட்ட வந்துடுவார், அவர் நம்ம கூட இருப்பார். நீங்கள் எங்கே இருந்தாலும் அவரை நினச்சிங்கன்னா அவர் உங்கள் கூட இருப்பார். இதுதான் உண்மை. அந்த முதல் கேள்வி நம்ம அதிக முறை பார்த்துட்டோம், இருந்தாலும் அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, அதை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக்கலாம். பாபா கிட்ட ஹேமந்த் பந்த் அவர்கள் கேட்ட முதல் கேள்வி, பாபா உங்களை சுற்றி இவ்வளவு பேர் கூடுகிறார்கள், இவ்வளவு பேர் உங்களை சுற்றி வந்து வந்துகிட்டு இருக்காங்க, உங்களை தினமும் வந்து பார்க்க இவ்வளவு மக்கள் வந்து வந்துட்டு இருக்காங்க, வருகின்ற அனைத்து மக்களும் உங்களோட ஆசீர்வாதத்தை பெறுவார்களா, உங்களால் பலன் அடைவார்களா, வரும்போது ஆசீர்வாதம் கிடைக்கும் பலன் கிடைக்குமா அப்படின்னு வந்து சாயை பார்த்து வந்து கேட்குறாரு. அதற்கு சாயியே கூறிய ஒரு பதில், பூக்கள் பூத்தியிருக்கும் போது அந்த மரத்தை பாரு, எல்லா பூக்களுமே கனியாகிவிட்டால் அது எத்தகைய அற்புதமான அறுவடையாகும், ஆனால் அவ்வாறு ஆகிறதா? பெரும்பாலானவை மலர்களாகவோ கனியாத காய்களாகவோ காற்று ஆகியவற்றால் விழுந்து விடுகின்றன, மிக சிலவே மிஞ்சுகின்றன. இந்த ஒரு பதிலை வந்து சாய் வந்து கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப அருமையான ஒரு பதில். நம்பிக்கை அந்த பொறுமை அது வந்து இருக்கணும். சாயை தேடி போனால் நல்லது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். ஆனால் நம்பிக்கை இழந்துடக்கூடாது, பிடிமானத்தை வந்து விட்டுறக்கூடாது. அந்த பூக்கள், அந்த மரத்தில் இருக்க பூக்கள் வந்து உதிர்ந்துடக்கூடாது. என்ன தான் காற்று அடித்தாலும், என்ன தான் மழை பெய்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் மரத்தை விட்டு உதிராமல் அந்த மரத்தை பிடித்திருக்கிற அந்த பூக்கள் மட்டும்தான் காயாகும் கனியாகும். அந்த மாதிரி தான் நம்மளும் சாய் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை வந்து இழந்துடக்கூடாது. எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும், யார் என்ன சொன்னாலும், இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் நம்மளோட வாழ்க்கையை சாய் காப்பாற்றுவார், நம்மளோட நினச்சதை நிறைவேற்றி கொடுப்பார், நம்மளோட வேண்டுதல் நிறைவேறும், நம்மளோட எதிர்கால வாழ்க்கையை சாய் நல்லபடியாக அமைத்து கொடுப்பார். இந்த சோதனைகள் எல்லாருக்கும் வர்றது தான், இதை கடந்து தான் நம்ம வந்து போகணும், இந்த சூழ்நிலையில் நம்ம வந்து தடுமாறக்கூடாது, நம்பிக்கையை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக சாயியோட பலன் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும். நம்பிக்கையோடு இருங்க, நல்ல செய்தி தேடி வரும் உங்களை. இப்போ ஒரு 2 நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம், உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நிச்சயமாக இந்த நிமிஷம் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.